உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஒரு கருப்பு கலர் தண்ணி டேங்க் இருக்கா? ஏன் அதிகமான மக்கள் இந்த மாதிரி கருப்பு கலர் தண்ணி டேங்கை பயன்படுத்தாங்கன்னு தெரியுமா? தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. வாங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக அது என்னன்னா, கருப்பு கலர் டேங்க் எல்லாமே சன்லைட்டாக அதிகமாக அப்சர்வ் பண்ணுமா? ஏன்னா கருப்பு கலருக்கு சன்லைட் அப்சர்வ் பண்ணுற திறன் நிறையா இருக்குதான். அதனால தான் இந்த கருப்பு கலர் டேங்க் எப்பயுமே வெயிலில் ரொம்ப சூடாக இருக்கும். ஆனால் அந்த டேங்க் உள்ளே வெள்ளை கலர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் வெளியே டேங்க் எவ்வளோ சூடாக இருந்தாலும் தண்ணி உள்ளே இருக்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் சூடாகிறாதான். இந்த கருப்பு கலர் டேங்குகள் ரொம்ப சூடாக இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் அந்த டேங்குக்குள்ளே பாசியும் அழுக்குகளும் வராதான். ஆனால் அதே மாதிரி வெள்ளை கலர் டேங்க்கு சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? ஏன்னா வெள்ளை கலர் எப்பயுமே சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் உள்ள டஸ்ட்டும் பாசியும் சீக்கிரமாக நிறையாவும் வளர்ந்துருமா. இது பாசியும் அழுக்கு சீக்கிரம் பிடிக்கிறதுனால இந்த வெள்ளை கலர் டேங்க்கில் மாதத்துக்கு ஒரு தடவை கழி விட்டால் நமக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். ஆனால் கருப்பு கலர் டேங்க்கு பல மாதங்களுக்கு அழுக்கும் படியாமல் பாசியும் பிடிக்காமல் நல்ல தண்ணி கிடைக்குமா? அப்புறம் அந்த கருப்பு கலர் டேங்க்லேருந்து நிறைய நாளைக்கு சுத்தமான தண்ணியை குளிக்கிறதுக்கும் மற்ற விஷயத்துக்களுக்கும் யூஸ் பண்ணலாமா? ஓகே மக்களை, வீடியோ முடிச்சு அடுத்த சனி வரை உங்களை கொஞ்சம் ஃப்ரீ. பை பை.